அகமதாபாத் மும்பை இடையேயான இந்தியாவின் முதலாவது புல்லட் ரயில் சேவை 2026 தொடங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான பணிகள் குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். இடப்பெயர்வு வேகமாக நிகழும் போது மட்டுமே ஒரு நாடு வளர்ச்சி என்பதை நினைத்து பார்க்க முடியும். இதனை கருத்தில் கொண்டு வளர்ந்த நாடுகள் அதிவேக போக்குவரத்து சேவைகளை அடுத்தடுத்து அறிமுகம் செய்து வருகின்றன. அவற்றில் முக்கிய பங்கு வகிப்பது புல்லட் ரயில் சேவை. இந்தியாவில் 2026 புல்லட் ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றதற்கு பிறகு நாட்டில் பல்வேறு வளர்ச்சிமிக்க திட்டங்கள் அடுத்தடுத்து கொண்டுவரப்படுகின்றன. அவற்றில் ஒன்றுதான் அகமதாபாத் மும்பை இடையேயான புல்லட் ரயில் திட்டம். இந்தியாவில் தற்போது 160 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. உலகம் பரபரப்பாக இயங்கி வரும் சூழலில் இந்த வேகம் போதாது என்பதால் அகமதாபாத் மும்பை இடையே புல்லட் ரயில் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்து தற்போது அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணியை மேற்கொள்வதற்காக தேசிய அதிவேக ரயில் கழகம் கடந்த 2016 தொடங்கப்பட்ட நிலையில் 1.08 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் 98% முடிவடைந்துள்ளன. 465 கிலோமீட்டர் உயர்நிலை மேம்பாலமாகவும் 9.8 கிலோமீட்டர் தூரம் ஆறுகளை கடந்து செல்லும் வகையில் பாலங்கள் அமைத்தும் 7 கிலோமீட்டர் கடலுக்கு அடியிலும் 5.22 கிலோமீட்டர் பகுதி பாறைகளை குடைந்தும் 6.75 கிலோமீட்டர் தூரம் வளைவுகள் அமைத்தும் 14 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையிலும் புல்லட் ரயிலுக்கான வழித்தடம் அமைக்கப்பட்டு வருகின்றது. இதுவரை மேம்பால கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட 30% வரை முடிவடைந்து விட்டதாக அதிகாரிகளின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேம்பால கட்டுமான பணி ஆனந்த் மாவட்டத்தில் உள்ள மையத்தில் நடைபெற்று வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் வழித்தடங்கள் ராட்சச எந்திரங்களின் மூலம் கொண்டு செல்லப்பட்டு மேம்பாலங்களில் பொருத்தப்படுகின்றன. குஜராத்தில் 8 ரயில் நிலையங்கள், மகாராஷ்டிராவில் 4 ரயில் நிலையங்கள் என மொத்தம் 12 ரயில் நிலையங்கள் அகமதாபாத் மும்பை இடையே இடம்பெற உள்ளன. அகமதாபாத் மும்பை இடையே இயக்கப்பட உள்ள புல்லட் ரயிலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இடம்பெற உள்ளன என்பதை இனி பார்க்கலாம். ஜப்பானின் ஷின்கான்சென் தொழில்நுட்பத்தில் அகமதாபாத் மும்பை புல்லட் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த ரயில் திட்டத்துக்கான பெட்டி, தொழில்நுட்பம், கடனுதவி ஆகியவை ஜப்பானிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. 10 பெட்டிகள் உள்ள இந்த புல்லட் ரயிலில் முதல் வகுப்பு, உயர் வகுப்பு, சிறப்பு உயர் வகுப்பு ஆகிய 3 வகை இருக்கைகள் உள்ளன. இதில் 730 பேர் வரை பயணம் செய்ய முடியும். சொகுசான இருக்கைகள், மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியுடன் சென்று பயன்படுத்தும் வகையில் கழிப்பறைகள், பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்கும் வசதி, குரல் பதிவின் மூலம் தகவல் தெரிவிக்கும் தொழில்நுட்பம், கண்காணிப்பு கேமராக்கள், அவசர காலத்தில் ரயில் ஓட்டுநருடன் பேசும் வசதி என்று பல்வேறு அம்சங்கள் புல்லட் ரயிலில் உள்ளன. இது தவிர அவசர தேவைக்காக ஒரு பெட்டி ஒதுக்கப்பட உள்ளது. குஜராத் மாநிலம் சபர்மதியில் புல்லட் ரயில் நிலையம், விரைவு பேருந்து போக்குவரத்து வழித்தடம், மெட்ரோ ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் ஒரே இடத்தில் போக்குவரத்து முனையம் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த முனையத்தின் முகப்பில் மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தை நினைவு கூறும் வகையில் உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுவாக அகமதாபாத்திலிருந்து மும்பைக்கு ரயிலில் பயணம் செய்ய 6 மணி நேரமாகும். ஆனால் இந்த புல்லட் ரயில் வரும் பட்சத்தில் 2 மணி நேரம் 7 நிமிடங்களில் சென்று விடலாம். எனவே இந்த புல்லட் ரயில் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு பயணிகள் மத்தியில் மேலோங்கி இருக்கிறது. பொதிகை செய்திகளுக்காக TN பிரபு.